Welcome to senbas kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க மசால் டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசால் டீ பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை, மூணு ஏலக்காய் நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் புதினா இல கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு அதையும் நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் நான் நார்மல் டீ தூள் எடுத்துக்கேன். அந்த டீ தூள் வந்து ஃப்ளேவர் டீ தூள் கிடையாது. அதுக்கு அப்புறம் நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கேன். வாங்க டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ரெண்டு பேர்த்துக்கு டீ பண்ணுறதுக்கான பொருட்கள் தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அதே மாதிரி நான் அதில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு பற்றிச்சிட்டு அதில் நம்ம வந்து பட்டையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துடலாம். கிராமும் சேர்த்திடலாம், இஞ்சியும் சேர்த்திடலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம டீ தூள் சேர்த்துலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இஞ்சி, ஏலக்காய், பட்டை எல்லாமே வந்து நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம டீ தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ டீ தூள் நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு டீ தூளும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த புதினா இலையை சேர்த்திடலாம் ஃப்ளேவருக்கு. இதுவும் கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணலாம். இப்போ புதினா, நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளும் சேர்ந்து நமக்கு நல்ல வாசனை வருது. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாலை காய வைக்காமல் பச்சையாக ஊற்றினா அப்படியே பால் வாசனை இருக்கும் நமக்கு. அதனால் எப்போவுமே பாலை காய வச்சு தான் ஊற்றணும். இப்போ நம்ம பால் சேர்த்து நல்லா டீ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இறக்கிடலாம். நம்ம நல்லா கொதித்த டீ வந்து வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நான் சுகரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.